ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் புக்குக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா சக்தி பப்ளிகேஷனுடைய புக்கு. இது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ் TNTET பேப்பர் 2 போட்டிருக்கு பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா புதிய சமச்சீர் பாடத்தை கொண்டு தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 6th to 12th வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பகுதி வாரியாக விளக்கமான பாடங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புக்ஸ் இருக்குது, புக்ஸை என்ன பண்ணுவோம், புக்ஸை வந்து படிப்போம். படிச்சுட்டு அதில் தேவையானதை நம்ம ஹீன்ஸ் எடுத்து வச்சுப்போம். அதாவது நோட்டில் போட்டு சின்னதாக ஹீன்ஸ் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் படிப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இதில் பார்த்திங்கன்னா புக்ஸில் தேவையில்லாததை தான் விட்டுட்டு எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, நோட்ஸ் மாதிரி உள்ளார எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதோ பாருங்கள், கொல்குறி வகை வினா விடைகள், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படிச்சுக்கணும். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கொல்குறி வினா விடை கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், முந்தைய தேர்வு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த க்வெஸ்சன்ஸும் ஆன்சர்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், 4-in-1 குழந்தை மேம்பாடு கற்பித்தல் முறைகளும், லாங்குவேஜ் 1 தமிழ், லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ், அடுத்தது சமூக அறிவியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1050. இது பார்த்திங்கன்னா 850 நாங்கள் புக் ஸ்டோரில் வாங்கினோம். அமேசானில் பார்த்திங்கன்னா 1050 ரூபா தான் போட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜ் இதுதான் முக்கியமானது. பொருள் அடக்கம் ஃபஸ்ட்டு பாருங்கள், குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், அதாவது சைக்காலஜினும் சொல்லுவோம் இல்லைங்களா, அது இதில் மொத்தம் பாருங்கள் 10 chapter கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம நியூ சிலபஸ் இப்போ விட்டுருக்காங்க இல்லைங்களா டெட்டுக்கு, அதில் லாஸ்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. இது வந்து சைக்காலஜி, இது வந்து ஓல்டு, அதாவது இப்போ இருக்கிறதும் ஓல்டு மொத்தமாக சேர்த்து தான் இந்த 10 topic கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ நியூவாக வந்திருக்கிற சிலபஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இது இருக்குது. அதுக்கு நான் புக்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து சைக்காலஜி. இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லாங்குவேஜ் 1 தமிழ். தமிழ் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் இருக்கிறாங்க. இதில் ஒரு ஆப்ஷன், இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம், செய்யுள், உரைநடை, இது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா இலக்கணம் இருக்கும், உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழப்பமாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், எப்பயுமே படிக்கும் போது நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி, ரொம்ப நல்லா படிக்கிறவங்களும் சரி, எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு புக்கு ஃபஸ்ட்டு 6th இலக்கணம் படிக்கிறோமா, அதனுடைய கண்டினியூட்டி 7th standard படிக்கணும், அதனுடைய கண்டினியூட்டி 8th. இந்த மாதிரி நம்ம கோர்வையாக படிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு படித்தது ஞாபகம் இருக்காது, ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்வாங்க. அதே மெத்தேடில் தான் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இலக்கணம் 6, 7, 8 அப்படி 12 கரெக்டாக லைனாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது செய்யலும் பாருங்கள் அதே மாதிரி தான். அடுத்தது உரைநடை, இது 3 பாருங்கள் அப்படியே லைனாக இதே மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி பார்த்திங்கன்னா கொல்குறி வகை வினா விடை கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இங்கிலீஷ், இதுவும் பாருங்கள் கிராமர். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரோஸ், அப்புறம் போயம், அப்புறம் சப்ளிமெண்ட்ரி. இதுவும் அதே மாதிரி ஆர்டர் தான் பாருங்கள், 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப்பு, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இந்த சமூக அறிவியல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான், இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இங்கே கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி தான் சமூக அறிவியலுக்கும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரலாறு, வரலாறு எடுத்துக்கிட்டால் என்ன வரும், 6ஆம் வகுப்புடைய வரலாறு, பருவம் 1, பருவம் 2, பருவம் 3. அதுக்கப்புறம் பாருங்கள், 7ஆம் வகுப்பு பருவம் 1, பருவம் 2 இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. 8, 9, 10 அதே மாதிரி பாருங்கள், புவியலும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வரலாறு ஃபுல்லாக, நெக்ஸ்ட்டு புவியல், அடுத்தது குடிமையல் வரும், அடுத்தது பொருளியல், 6, 7, 8, 9, 10 இந்த லைன் இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கொல்குறி வகை வினா விடைகள்,
ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு, அதாவது நமக்கு சிலபஸ் மட்டும் பார்த்திங்கன்னா டென்த் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பட் கொஷின்ஸில் மட்டும் எது வரைக்கும் எடுத்துருக்காங்கன்னா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கொஷின்ஸ் எடுத்துருக்குறாங்க. அடுத்தது கீழே இருக்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வரலாறு சொன்னோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒன் இல்லை பாருங்கள், ஏழாம் வகுப்பு வரலாறுன்னு பார்த்தோம், பருவம் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. இது வந்து நோட்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சராக எடுத்துருக்குறாங்க, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் எப்படி எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆறாம் வகுப்பு ஃபுல்லாக, அடுத்தது ஏழாம் வகுப்பு வரலாறு அப்படியே ஃபுல்லாக மொத்தமாக இருக்கும். இங்கே இங்கே வரலாறு ஃபுல்லாக இதிலே முடிஞ்சிடும். அதாவது நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் அப்படி ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வரலாறு முடிஞ்சிடும். அடுத்தது புவியியல், குடிமியல், பொருளியல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், முந்தைய தேர்வு வினாத்தாள்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு, அதனுடைய ஆன்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கீழே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வரும். பேப்பர் டூ சமூக அறிவியல் கொஸ்டின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதான் பேட்டர்ன். இது குழந்தையின் மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும். அடுத்தது லாங்குவேஜ் ஒன்று தமிழ், லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ், அடுத்தது சமூக அறிவியல் 60 மார்க்குக்கு, மொத்தம் 150 மார்க்குக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்காலஜியோட ஃபஸ்ட்டு பேஜு, கல்வி உளவியலின் தன்மை. இதே மாதிரி தான் இருக்குது, அதாவது நமக்கு என்ன தேவையோ டாபிக் இருக்கோ அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சுருக்கமாக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பேஜ் அது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். கல்வி உளவியலின் இயல்பு ஃபஸ்ட்டு ஒன் ஓகேங்களா. இந்த கொள்குறி வகை வினாவிடை பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது. அதோடைய ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கீழே போட்டிருக்காங்க. அடுத்தது இது அழகு ரெண்டு, இதே மாதிரி தான் இருக்குது சைக்காலஜி ஃபுல்லாக. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது தமிழ் இலக்கணம் ஆறாம் வகுப்பு. இது பாருங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் கிராமர், அதை நம்ம ஃபுல்லாகவே இந்த எல்லாம் பண்ணிக்கலாம், கவர் பண்ணலாம். உண்மையிலே சக்தி கேடு வந்து நல்லாயிருக்கு. இப்போ சுறா கேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை, எது தேவையிலையோ அதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் சக்தி கேடில் வந்து நல்லா டீப்பாகவே கொடுத்துருக்குறாங்க. நல்லா க்ளீனாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒத்த கையில் கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு ஐடியாக்காக தான் இது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது முடிஞ்சதுக்கப்புறம் இது 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு, குற்றியலுகிறம் குற்றியலிகிறம் பாருங்கள். இது எப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் அவ்வளோதான், அதாவது புக்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி இது பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ். இது நம்ம நோட் இப்போ புக்கில் படித்து நோட்டில் எப்படி எழுதி வச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த புக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் கிராமர் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள் மரபு தொடர்கள், இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது தான் இது புக்கில், அதாவது இந்த மொழித்திறன் பயிற்சியில் வரும் அந்த இதுவும் பாருங்கள் கண்டினியூ கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மரபு தொடர்கள் போட்டு இதை லாஸ்ட் பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்தது இது 7ஆம் வகுப்புடைய பொருள்கள். இது 8ஆம் வகுப்பு, இது 9ஆம் வகுப்பு, இது அடுத்து இது பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருந்துச்சுன்னா அதனுடைய தமிழ் என்னன்னு கேட்பாங்க, சினத்தை தமிழ் இருந்துச்சுன்னா அதோடய இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பாருங்கள்
ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணம் பார்த்தோம் இல்லைங்களா, இது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் செய்யுள். அதே மாதிரி தான் ஆறன்லேருந்து 12 வரைக்கும் செய்யுள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம செய்யுள் எப்படி பார்த்துருக்கோம், ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம், அந்த இன்பத்தமிழ் பாட்டு இருக்கும், அதனுடைய பொருள் ஆசிரியர் குறிப்பு பாடப்பொருள் இருக்கும், அதே தான் சேம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் தேவையில்லை, அந்த ஃபோட்டோஸ் அந்த பாட்டெலாம் எதிர்ப்பு பண்ணாமல் மனப்பாட செய்யுள் இருந்தால் மட்டும் கொடுப்பாங்க, மற்றபடி கொடுக்கல. 6 இன்பத்தமிழ் பாருங்கள். இதனால் இவங்களை ஏன் பொறுமையாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு புக் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய புக்ஸ் கலெக்ஷன் பண்ணுற வேலை மிச்சம். ஏன்னா இப்போ ரொம்ப புக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புக்கு உண்மையிலே நல்லா இருக்குது, புக்ஸு இல்லை, புக்ஸு தேடிட்டுருக்கேன், இன்னும் புக்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியல, எங்கேயும் வாங்க முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சக்தி கேட்டோட இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எப்படி சோஷியல் சயின்ஸ் இருக்கோ அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த ஒரு புக்கை படித்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். அடுத்து இது வந்து இங்கிலீஷ், இது இங்கிலீஷில் இந்த கொள்குறி வகை வினா விடைகள் அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். இங்கே கொஷின்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் இருக்கும், நமக்கு கன்ஃபியூஸே ஆகாது. பாருங்கள் 10th standard வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள் சமூகறிவியல், வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல், இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த முக்கியமான நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் இந்த வரும் அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, அவரோட ஆன்சர்ஸ் பின்னாடி இருக்கும். பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரெண்டில் வந்து 6-10 போட்டிருந்தாங்க, ஆனால் பொருளியல் வந்து இங்கே 6-12 பகுப்பறையும் கொடுத்துருக்குறாங்க. அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதை படிச்சு வேண்டியதுதான். பாருங்கள் கீழே ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது முக்கியமாக எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ஸு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு புக்கை வாங்கினாலே போதும். நீங்கள் இந்த ஒரு புக்கை ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் 8 பாஸ் பண்ண முடியும். இன்னும் புக்ஸு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, புக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்ஸை வாங்கி படிக்கலாம். உண்மையிலே இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அதனால்தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம போடுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.